திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூரில் எல்ஐசி அலுவலகத்தில் மே தின விழா மற்றும் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிளை தலைவர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். லிக்காய் சங்கத்தின் கொடியை MTRT முகவரும் அகில இந்திய முகவர்கள் சங்க தென்மண்டல உறுப்பினர் ராஜேந்திரன் கொடியேற்றி வைத்து வாழ்த்து பேசினார். கிளை சங்கத்தின் செயலாளர் லியோ மனோகரன் செயல் அறிக்கை சமர்ப்பித்தார். கிளை பொருளாளர் பாலகுரு சங்கத்தின் வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்தார். உறுப்பினர்களின் ஒப்புதலுக்கு பிறகு விஜயராகவன், உதவி கிளை மேலாளர் நாகராஜன், கிளை வளர்ச்சி அதிகாரி, சங்க தலைவர் சங்கர், எல்ஐசி கிளைகளின் தலைவர்கள், செயலாளர்கள் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்கத்தின் தென்மண்டல உறுப்பினரும் MTRTP ராஜேந்திரன் சிறப்பு உரையாற்றினார். தஞ்சை கோட்ட தலைவர் வேலுச்சாமி நிறைவு உரையாற்றினார். முடிவில் மருதநாயகம் நன்றி கூறினார். இதில் முகவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சென்ற ஆண்டில் பிரீமியம் மற்றும் பாலிசி அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பயங்கர போராட்டம் பண்ணும்போது இந்த தொழிலாளர்கள் அந்த அமெரிக்க அரசு சுட்டுக் கொள்ளும் அந்த போராட்டம் தொழிலாளி சுட்டுக் கொள்ளும் ரத்த வெள்ளத்தில் வந்து மக்கள் விஷயம் இந்த சிறப்பு கொடி ஏன் வந்ததுக்கு உங்களுக்கு கையில் கொடுத்தான். அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு கொடி ஏற்பட்டு அவருடைய விளைவாக தான் அதுக்கப்புறம் பல்வேறு இயக்கங்களுக்கு ஒன்று அது போது சொன்னார். அந்த தொழிற்சங்க தலைவர்கள் பின்னால் வந்து அந்த திறந்து தாங்கி நடக்கக்கூடிய தொழிலாளர்கள் பின்னாடி இன்னொரு காலத்தில் விசாரணை என்ற பேரில் தூக்கில் போடுறாங்க. தொழிலாளி வர்க்கம் தன்னோட உரிமைக்காக போராட்டம் நடத்தி 800 ஐட்டிருக்காங்க. வரலாறு தெரியாமல் நம்மளாம் இருக்கும். இந்த வரலாறு பற்றி நீங்கள் பத்திரிகைகள் சொல்லல, வெளியில் யாரும் பேசல. தன்னுடைய உரிமைக்காக போராடி உயிர் தொடர்ந்துனா அதை தலைமையேற்று நடத்தின தொழிற்சங்கத்தில் தூக்கில் எடப்பட்டுருக்காங்க. எந்த இதுக்காக இல்லை, தன்னுடைய இதுக்காக இல்லை. இன்றைக்கு மாதிரி தனக்கு வேணும் தன்னுடைய குடும்பத்தில் வேணும் யாரும் பாடுபடுறாங்க. அந்த தொழிலாளி வர்க்கம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இந்த தொழிற்சங்க தலைவரும் தொழிலாளர்களும் இன்னும் பேசியிருக்காங்க. அதுதான் இந்த மேட்டிங் இந்தியாவில் முதல்ல தமிழகத்தில் சென்னையில் இந்தியாவில் தலைமையில் தோன்றி வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் தலைமையில் 100வது ஆண்டு தமிழகத்தில் நடக்கிறது. அந்த 100வது ஆண்டு பகுதி இதனாலே புதுச்சேரி அரசில் 8 மணி நேரம் பண்ணுவோம். திருப்பி நமக்கு 1947 தான் 8 மணி நேரம் வேலையை பண்ணுவோம். இந்த 8 மணி நேரம் வேலையை எடுத்து வந்தது கிடையாது. தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம மக்களுடைய உணர்வு மக்கள்